என்னை மன்னித்து விடு விஜய் அப்படின்னு விஜய் சாரோட அப்பாவும் பிரபல டைரக்டருமான எஸ்எஸ்சி அவர்கள் ரொம்பவே உருக்கமாக தளபதி விஜய் சாரோட மன்னிப்பு கேட்டிருக்காரு. குறிப்பாக சில வாரங்களுக்கு முன்பு எஸ்எஸ்சி அவர்கள் அகில இந்திய தளபதி விஜய் அப்படின்ற பெயரில் புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருந்தார். அப்போ விஜய் சார் வந்துட்டு, எனக்கும் அந்த கட்சிக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, என்னோடய ரசிகர்கள் யாரும் அந்த கட்சியில் சேர வேண்டாம் அப்படின்னு அதிரடியாக அறிக்கை விட்டிருந்தார். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி அவர்கள் அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளிலிருந்து அப்படியே பின்வாங்கிட்டார். இதனால் விஜய் சாரும் எஸ்எஸ்சி அவர்களும் வீட்டில் சரியாக பேசிக்கொள்றது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் விஜய் சாரோட மன்னிப்பு கேட்கும் விதமாக எஸ்எஸ்சி அவர்கள் ரீசெண்டாக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடைசியாக நான் விஜயை நேரில் பார்த்து பேசியது கடந்த வருடம் நவம்பர் 5ஆம் தேதி, இன்றையோட 3 மாதமாச்சு, என்னால் விஜயை காண்டக்ட் பண்ண முடியல, விஜய் என்னிடம் பேசுகிறதே இல்லை, எனக்கு ஈகோ கிடையாது, விஜயோட துப்பாக்கி படம் வரைக்கும் விஜய்க்கு நான் மேனேஜர் மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், விஜயை மிகப்பெரிய நடிகனாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மேக்கப் டெஸ்ட் எடுத்து ஆல்பம் ரெடி பண்ணி பெரிய பெரிய டைரக்டர்களிடம்லாம் கொடுத்தேன். ஆனால் அப்போது யாருமே விஜயை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு முன் வரலை. அவங்க மறுத்தப்போ நான் தான் விஜயை வச்சு நாளைய திருப்பு படத்தில் நடிக்க வச்சு அதுக்கப்புறம் வரிசையாக படம் எடுத்தேன், மகனை வச்சு ரொமான்டிக்காக படம் எடுக்கிறார் அப்படின்னு எல்லோருமே என்ன திட்டினாங்க. அதையெல்லாம் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். என்னோடய ஒரே நோக்கம் எப்படியாச்சும் விஜயை மிகப்பெரிய ஹீரோ ஆக்கணும். விஜயை ஆக்ஷன் ஹீரோவாக பகவதி படத்தில் வெங்கடேஷ் ஆக்கினார். லேடிஸ் மத்தியிலையும் பெயர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக விஜயை பிரியமானவளை படத்தில் நடிக்க வச்சேன். அப்போ விஜயை வச்சு டைரக்ட் பண்ண நோஸ் சொன்ன டைரக்டர்கள் எல்லாமே இப்போ விஜயை வச்சு படம் எடுக்கிறாங்க. அடிக்கடி நான் விஜயிடம் நல்லது கெட்டதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போது நான் அப்பாவாகவும் அவர் பிள்ளையாகவும் இருந்தார். ஆனால் இப்போது விஜய் அப்படியே எனக்கு எதிராக டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டார். விஜய் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நான் தான் ஆசைப்பட்டேன். இப்போ தான் விஜய் அரசியல் சார்ந்த படங்களை நடிச்சு வந்துட்டுருக்காரு. உடனடியாக விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது. இப்போ தமிழ் சினிமாவில் விஜய் நல்ல நிலைமையில் இருக்கார். அரசியலுக்குள்ளே வரதுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் இப்போவே விஜய் அவர்களை அரசியலுக்குள்ளே வர சொல்கிறதா எல்லோருமே நினைக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கவே கிடையாது. எந்த ஒரு தகப்பனும் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். விஜய், நான் உனக்காக தான் வாழ்கிறேன், உனக்காக தான் வாழ்வேன், உனக்காக தான் இன்னமும் இருக்கேன். நான் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை மன்னிச்சிடு. என்றைக்கு என்னை மன்னிக்கிறியோ அன்னைக்கு உனக்கு நான் சொன்னதெல்லாம் புரியும். நான் உன்கிட்ட நடிக்கல. ஒரு தகப்பன் எப்போதுமே மகன்கிட்ட நடிக்க மாட்டான். நான் செஞ்ச தப்புக்கு பல தடவை நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுட்டேன், இன்றைக்கும் கேட்குறேன். என்னை மன்னிச்சிடு விஜய் அப்படின்னு ரீசெண்டாக கொடுத்த பேட்டையில் எஸ்எஸ்சி அவர்கள் ரொம்ப உருக்கமாக தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.